सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थजातके चरण्ये त्र्यंबके गौरीनारायणी नमोस्तुते। वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். தினம் தினம் நம்ம ராசிபலனில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இடையில் ஒருத்தங்க ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அந்த ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் அவங்க சொன்ன ஒரு அற்புதமான ஒரு பதில், சார் நீங்கள் டெய்லி உங்களுடைய ராசிபலன் நிகழ்ச்சி நாங்கள் பார்க்க தவறுறதே கிடையாது, ஆன்மீகத்தை கொள்ள மகாலட்சுமி பூஜை பண்ண எங்களுக்கு ரொம்ப நல்லா பயனுள்ளதாக இருந்தது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ராசி பலன் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை குறித்து வச்சோம், சரி இந்த நாட்டுக்கு அது தகுந்தாப்பில் நேரத்தை குறித்து வச்சுருந்தோம், ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக அதே மாதிரி நடந்தது. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது, ஓ ராசி இந்த அளவுக்கு வேலை செய்யுது, நட்சத்திரம் இந்த அளவுக்கு வேலை செய்கிறதுன்னு. அதனால தான் இப்போ உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறேன் சார். அப்போது இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது ஆன்மீகத்தகவல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எவ்வளோ நல்ல பலன் கொடுக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறையா பேருக்கு சொல்லணும் சார், நிறையா பூஜைகளை சொல்லணும், அது அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சீக்கிரம் எப்போ அந்த புஸ்தகம் போடுறீங்களோ சொல்லுங்கள் சார், இது உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட், லாக்டவுன் பீரியட், இதுக்குள்ளே நீங்கள் சீக்கிரம் சீக்கிரமாக எழுதி புஸ்தகமாக போட்டுருங்க சார்னு சொன்னாங்க. அதற்குண்டான முழுமையான முயற்சிகள் எடுத்துகிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாத நிறையா பேர் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் முருகா சேஸ் யூடியூப், அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டேன்னா நம்ம யோகா ஆசனங்கள்லாம் நிறையா ஃபாலோ பண்ணிட்டு வரேன். வீட்லேயும் நிறைய யோகா ஆசனங்களை பண்ணுறாங்க சார், நீங்கள் பண்ண யோகாசனம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வரவே இல்லை சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி அந்த வீடியோவை போட்டு பார்த்து ட்ரை பண்ணேன், எனக்கு இப்போ பரவாயில்ல சார், சர்வாங்காசனம் நான் வந்து முந்தையெல்லாம் சவுத்தில் நிற்பேன், இது இல்லாமல் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி யோகா ஆசனங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி, ஏன்னா இது ஆரோக்கியத்துக்குண்டான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகவும் மாறியிருக்கு. சரி, இன்னைக்கு நேற்று நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாட்சர நாமம் என்று சொல்லக்கூடிய நாமம் என்ன? ந ம ஷிவாய, நமக்ஷிவாய, சிவபெருமானுக்கு தான் இந்த பஞ்சாட்சர நாமம் சொல்லப்படுகிறது, ரொம்ப விசேஷகரமான நாமம்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இருக்கும், உங்களுக்கு தெரியும் பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகம் இருக்கும், அது எல்லா பஞ்சாங்கத்துலேயும் போட்டிருப்பாங்க, பஞ்சாங்கத்தில் ஜாதகம் போட்டிருப்பாங்க, அது எந்த சுவாமியினுடைய ஜாதகம், எந்த சுவாமியினுடைய ஜாதகம், அந்த ஜாதக கீழே ஆறுடம் கூட போட்டிருக்கும். ஆக பஞ்சாங்கத்தில் ஜாதகம், அந்த ஜாதகத்தை நம்ம தொழில் ஸ்தாபனங்களில் வீட்டில் வச்சு பூஜை பண்ணவும் சொல்லுவாங்க, அது எந்த சுவாமியினுடைய ஜாதகம் பஞ்சாங்கங்களில் போட்டிருக்கும். இன்றைக்கி இந்த ஆன்மீக கேள்விக்கு நிறையா பேர் பதில் சொல்லுவாள், இந்த நாமத்தை சொன்னாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாள். ஆக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடும்பொழுதே அந்த சுவாமியினுடைய நாமத்தை ஒரு தடவையாவது மனசில் சொல்லுவேன், அது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். நம்ம நிகழ்ச்சியில் இப்போது ஒரு குட்டி ஸ்டோரி. இரண்டு பட்டங்கள் இருந்தது, அந்த பட்டங்கள் என்ன பண்ணியிருத்தான், மேலே வந்து பறந்துன்னு இருக்கும்பொழுது ஒரு பட்டம் கேட்டு தான், பாரு நம்ம எவ்வளோ உயரத்தில் பறந்துன்னு இருக்கோம், இவ்வளோ பெரிய உயரத்தில் பறந்தும் கூட கீழேருந்து அந்த ஆள் பாரு நூலை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான், பிடிச்சி நூலை பிடிச்சி ரெண்டு இழு இழுக்கிறான், நமக்கு இவ்வளோ அற்புதமாக பறக்கிறோம், பறக்கிறது நம்ம, ஆனால் அவன் கீழே பிடிச்சி இழுத்துட்டுருக்கான், பேசாமல் இதிலேருந்து நான் விடுபட்டு நான் பறக்க போகிறேன்னு சொல்லித்தான். அப்போ இன்னொரு பட்டம் சொல்லித்தான், அவசரப்பட்டு எந்த காரியத்தை பண்ணாத, ஏன்னா பதறாத காரியம் செதறான்னு சொல்லுவோம், ரொம்ப அவசரப்பட்டு சில காரியம் பண்ணோமா அது நமக்கே ஒரு தடங்களை விளைவிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது மட்டும் இல்லாத என்றைக்குமே ஒரு பிடிப்பினை நம்ம லைஃபுக்கு தேவை, அந்த பிடிப்பினை இருந்தால் தான் நம்ம நேர்கோட்டில் அழகாக போவோம், பிடிப்பினை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தாறுமாறாக அது வந்து எங்கேயோ போய் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான். அதெல்லாம் நீ வேணா இருந்துக்கோ நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி பட்டம் என்ன பண்ணிட்டு தன்னைத்தானே விடுவித்தது பறக்க ஆரம்பிச்சுதான். நம்மளுக்கு தான் பட்டமாச்சே பறப்போமேன்னு சொல்லிட்டு பறந்து தான் காற்று இந்த பக்கம் அடித்தது அந்த பக்கம் அடித்தது நேராக போய் ஒரு மரத்தில் போய் முட்டித்தான், பட்டம் கிழிஞ்சு தான் அந்த மரத்தில் போய் தொங்கிருத்தான், மேலே இருக்கிற பட்டை பார்த்து சிரிச்சு தான், நான் அப்போவே சொன்னவங்ககிட்ட நீ கேட்கலை, அதாவது நான் பறக்கும் பொழுதே சொன்னேன் என்றைக்குமே பிடிமானம் வேணும். நம்ம லைஃப்பில் அதே மாதிரி தாங்க, நிறையா பிடிமானத்தில் நம்ம இருந்துட்டுருப்போம், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குடும்பங்கிற பிடிமானம், அதே மாதிரி மாதம் மாதம் இவ்வளோ பணம் கட்டணுங்கிற பிடிமானம், குழந்தைகள்ங்கிற பிடிமானம், படிப்புங்கிற பிடிமானம், வேலைங்கிற பிடிமானம், தொழிலுங்கிற பிடிமானம், கடன்கிற பிடிமானம், இதெல்லாம் சேர்ந்து கடவுள் நூல் போல் பிடிச்சி லேசாக இழுத்து இழுத்து பார்ப்பார், ஏன்னா மேலும் மேலும் பறக்கிறதுக்காக. அதனால் அந்த பிடிமானத்தில் இருக்கும்போது நம்ம கடவுள் கையில் இருக்க மாதிரி கவலையே படாதீங்க, இப்போதைக்கு சோதனை வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் நிச்சயமாக நிலைச்சி நிற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும்.
இதிலேருந்து எப்போ தான் நம்ம கழுணுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து விடுபட்டு நம்ம பறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கே ஆபத்தாக போகும். ஏன்னா நம்ம காலிலேயே நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆக இது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான உதாரண குட்டி ஸ்டோரியாக இருந்துருக்கலாம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, நாளுக்குண்டான சிறப்புகள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். 16/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 2 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. இன்று முழுவதும் இன்றைய திதி தசமி. காலை 7 மணி வரை பின்பு ஏகாதசி தேய்பிரி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். கன்னிராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். தசமி முடிஞ்சு ஏகாதசி வருது, அதுவும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள். இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடின்னு இருக்கிறவா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நாள் கொண்டாடின்னு இருக்கிறவா, சார் இன்றைக்கி எங்களுக்கு மறக்க முடியாத நாள், கல்யாண நாள் சார், நிச்சயதார்த்த நாள் சார், என் குழந்தை பிறந்த நாள் சார், இந்த மாதிரி எனக்கு மறக்க முடியாத நட்சத்திரம் நாள் இந்த தேதின்னு இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துண்டு, சார் எங்களுக்கு எப்படி இருக்குது 12 ராசிக்கு இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா லாபம், ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா விரயம். இந்த விரயம் என்பது ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன்னா அதனால் விரயமானாலும் பிரயோஜனம் ஆச்சுன்னா அது பரவாயில்ல. ஒரு தொழிலுக்காக முதலீடு போடுறேன், அந்த முதலீடப்போ கையிலேருந்து விரயமாக தான் ஆகுது, ஆனால் அது விரயம் கிடையாது, முதலீடு. முதலீடு போட்டு பின்னாடி நிறைய எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஆனால் விரயம் என்பது நம்ம யாருக்காவது ஒரு பொருள் கொடுக்குறோம், இதனால் என்ன லாபம்ங்கிறத யோசித்து பண்ணணும். ஒருவேளை தான தர்மங்கள் பண்ணலன்னா அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி 10 to 12 மணிக்குள்ளே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை பேசினதுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா ஏற்பட்டாலும் அதனால் பிரயோஜனம் கிடையாது. காலை வேலைகளில் பார்த்துட்டோம்னா வேலை வாய்ப்பை பற்றிய சிந்தனை, உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும். ஒரு விஷயத்துக்கு 2 விதமாக யோசிக்கிறது தவறே கிடையாது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஆனால் நெகட்டிவ்லேயே மன நின்றுடுது அப்படின்னு சொன்னால் அதுதான் தவறுன்னு சொல்லுவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாடுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எது நடக்குதோ அது நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேஷ ராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். டிராயிங்கு, ஆர்ட்ஸு, அதுமாதிரி பெண்கள் பார்த்துட்டோம்னா நிறைய சமையல், அதே போன்று பார்த்துட்டோம்னா நிறைய டீச்சிங்கு, அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஸு. நான் உடல் ஆரோக்கியத்துக்காக யோகா கற்றுன்ருக்கேன். இந்த டைம் பார்த்துட்டோம்னா நான் ஜிம்முக்கு பயிற்சி பண்ணுறதா, வீட்டிலே இருந்து எல்லா எக்ஸசைஸும் பண்ணிட்டுருக்கேன். இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறதுல இதெல்லாம் பெரிய உபயோகமாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். சில பேருக்கு பார்த்துட்டோம்னா தன்னுடைய ப்ரொஃபஷ்னலே மாறக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும். பிறர் போட்டி போட்டுட்டு இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட்டேன். அருகில் இருக்கக்கூடியவங்க, இட சம்மந்தமாக, வீடு சம்மந்தமாக, சகோதரர் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும். இன்றைக்கி ஆன்லைன் சம்மந்தமான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். காலையில் 8 to 10 வரைக்குள்ளே உங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமானதாக இருக்கும். வேலை வாய்ப்பை பற்றியும் ஆரோக்கிய மேன்மை பெறத்துக்குண்டான விஷயங்களும் ஏற்படும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, இன்றைக்கி போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணும்போது பல பேர் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லுவாள், ஆனால் நீங்கள் தான் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நண்பர்கள் மூலமான பல காரியத்தை சாதிப்பளவாளருடைய ரெஃபரன்ஸு, யாராவது உதவி வேணும்னு கேட்குறாளா, சரி நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ண முடியலனாலும் பிறர் மூலமாக அந்த உதவியை வாங்கி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி பிறருக்கு சொல்லி அந்த உதவிகளை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். புதிய பிஸ்னஸ்லாம் மனசில் திங்க் பண்ணிட்டு இருக்க காரியம்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடக்கூடியதாக இருந்துருக்கும். சாயந்தரம் 4 to 6 வெளிநாட்டில் இருக்கிறவா, வெளியூரில் இருக்கிறவா, தந்தை தாயார் கூட பேசுகிறது, அவளுடைய நலன்களை விசாரிக்கிறது, அவளுக்கு ஏதாவது பண உதவி செய்கிறது, இல்லை உங்களுக்கு தேவையான பண உதவி கேட்டிருந்தேன் அப்படின்னா யாராவது மூலமாகங்கிறது வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் நிறைய கடன் பற்றிய சிந்தனைகள், இனிமேல் கடன் வாங்கக்கூடாது, சீக்கிரம் அடைச்சி விடணும், இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத லைஃப் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும், அது சரிபடியாக நீங்கள் செயல்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.
கடகராசி நண்பர்களே நிறைவான நாள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேனா எல்லா காரியங்களும் ஒரு திருப்திகரமா மாறதுக்குனான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு இன்னைக்கு மத்தியான 12 ல இருந்து 2 மணிக்குள்ள ஒன்னு நீங்க பேசுவீல் உங்கள உங்ககிட்ட யார்ட்டயா பேசுவா இடம் வீடு தாய் அதே மாதிரி சொத்து அதே மாதிரி திருப்தி இது போன்ற விஷயங்களை பத்தி இன்றைய தினத்துல பேசறதுக்குனானதாக இருந்துருக்கும் ஏதேனும் இடத்தை பத்தியோ வீட்டை பத்தியோ இந்த தினத்துல இந்த 12 ல இருந்து 2 மணிக்குள்ள ஒன்னு நீங்க பேசுவீல் இல்ல யாராவது உங்ககிட்ட பேசுவா ரொம்ப நாள் பேசாதவா ரொம்ப நாள் இவாளை பத்தி செய்தியே இல்லாதவா இன்னைக்கு திடீர்னு தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் என்னடா இது இத்தனை நாள் பேசல திடீர்னு இன்னைக்கு பேசறாளே என்ன விஷயம் அப்படிங்கற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்ப தோணக்கூடியதா இருக்கும் சொந்த பந்தங்களோட ஒற்றுமைகள் கூடி வரும் குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைக்கும் நல்ல செய்திகள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன் முந்தையெல்லாம் பார்த்துட்டேனா ஃப்ரீயா பண்ணிட்டு சரி பார்த்துப்போம் என்ன போறது அப்படிங்கிற விஷயம் இப்பெல்லாம் அப்படி இல்லைப்பா எதா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணணும் சில நேரம் பேசினாலே பிரச்சனை வர்றது சார் பேசாமல் இருக்கவும் முடியல பேசினாலும் முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சில நேரம் புலம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி மத்தியானம் 2 to 4 மணிக்குள்ள ஒரு சின்ன பிரயாணம் தொழிலுக்காகவோ பணத்துக்காகவோ புதிய விஷயத்துக்காகவோ அந்த இடத்துல நீங்கள் எதிர்பாராத பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டோ இல்லை மற்றவா தொடர்பு கொண்டோ பேசுறதுக்குண்டான சூழ்நிலைகள் 2 to 4 மணிக்குள்ளே ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா தெய்வ வழிபாடு உங்களுக்கு நிறையா இருந்துருக்கும் காலையில் ஒரு விஷயத்தை நம்ம திடீர்னு ஒரு பாசிட்டிவாக வந்துருதுன்னு வைங்களேன் நாள் முழுக்க பாசிட்டிவாக வரும் காலையில் சின்ன நெகட்டிவ் வந்துருதுன்னு வைங்களேன் அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும் அதே மாதிரி இன்றைக்கி காலை வேலைகளில் சின்ன தடங்களும் மத்தியான நிலைகள் நல்லா பாசிட்டிவாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே பெருமையான தினம் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணும்போதும் சில நேரங்களில் பார்த்துட்டு நம்மளை நம்மளே பாராட்டிக்கக்கூடியது வேறு நம்ம பாராட்டம் வேறு யார் பாராட்டலாம் இவ்வளோ பரவாயில்லையே நிறையா கத்துண்டோமே நம்ம பேசுகிறதுலாம் இவ்வளோ மாறி இருக்கு நம்மளுக்குள்ளே ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கேங்கிற பல விஷயத்தில் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பேன் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில நேரம் பார்த்துட்டேன்னா சரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது பெருசாகும் பெரிய விஷயமா நினச்சிட்டு இருக்கு ஒன்றுமே இல்லாமல் எடுத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது 10 to 12 எந்த முயற்சியும் இருந்ததுன்னா தள்ளி வச்சுக்கிறது நல்லது ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவா இன்றைக்கி புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் ஒரு நாள் கழித்து பேசினா போதும் யாராவது உங்களை பற்றி இப்படி சொன்னால் அவள் இப்படி பேசிவிட்டா இவள் இப்படி பேசிவிட்டா உங்களை பற்றி தப்பாக திட்டு விட்டா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன் கவலையே படாதீங்க ஒரு வேளை இவங்க சொல்கிறது பொய்யாக கூட இருக்கலாம் ஒருவேளை இவங்க சொல்கிறது உங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துட்டுருக்கு நிறையா பிரச்சனை பண்ணுறா பின்னாடி உங்களுக்கு பெரிய நட்பாக மாறக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னா கவலையே பட வேண்டாம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு துளாராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் சில விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கிற காரியங்கள் வெற்றியாகும் 2 to 4 மணிக்குள்ளே பண சம்பந்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் பணத்தை முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எதிர்பார்ப்பா பணத்தை அகலக்கால் வச்சு முதலீடு பண்ணுறதுல கவனம் என்பது தேவை வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் யார் கேட்டாலும் நான் எதையுமே பண்ண மாட்டேன் ஆனால் என் குழந்தை கேட்டுதுன்னா உடனே நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் குழந்தைகளுக்காகன்னு எடுத்து பண்ணிட்டு இருப்பேன் இன்றைய தினத்துக்கு துளாராசி என்பர்கள் எடுத்த காரியம் வெற்றி உண்டு மனதில் தைரியமும் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் தூரத்தில் யாருக்காவது ஏதாவது உபாதைன்னு வச்சுக்கிறேன் சே நல்ல மனுஷன் இப்படி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வருத்தப்படுவேன் ரொம்ப முக்கியமாக பிரயாணம் பண்ணோம் பண்ணவே முடிய மாட்டேங்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துட்டு இருக்கும் காலையில் 6 to 8 மணிக்குள்ளே நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி காதில் கேட்குறதுக்குண்டான வாய்ப்புகள் 8 to 10 மணிக்குள்ளேயும் சில நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் செயல்படுறதுலாம் இன்றைய நாள் முழுக்க நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில பேர் தன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் தான் பட்டுருக்கிற கஷ்டம்லாம் சொல்லும்போது அப்பா 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 பரவாயில்ல நம்மளுக்கு எவ்வளவோ தேவலை
அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்குண்டான தான் இருந்துருப்பேன். இன்றைக்கி விருச்சிக ராசி அன்பர்கள் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். இந்த ஆஃபீஸரை போய் பார்த்தேன், இவா தான் இதுக்கு வந்து நம்மளுக்காக இந்த ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தா, இவா தான் இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயத்துக்காக இன்றைக்கி பெரிய நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனலில் முன்னேறத்துக்காக புதிய தொழில் பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு நிறையா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி சாயந்தர வேலைகளில் பார்த்துட்டோம்னா நிறைய விஷயங்கள்ல நண்பர்கள்கிட்ட பேசி, ரொம்ப நாள் பேசாதவாள்கிட்ட பேசி, அதே மாதிரி அரசியலில் இருந்துருக்க வாழ்க்கும் வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. புதிய ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும், அதை எடுத்து நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ரொம்ப நாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி யாட்டியாவது வெளியில் சொல்கிறதுக்குள்ளானதாக இருந்துருக்கும். உங்கள் மனசு கஷ்டப்படுத்தினாலா திருப்பி அவளுக்கே கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும்போது, சே பத்தியா நம்மளுக்கு மனசை கஷ்டப்படுத்தினா இன்றைக்கி சிரமப்படுறா பாரு, சரி அவளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிப்பேன். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்று. மகர ராசி என்பர்களே, ஒரு காரியத்தை தொடுத்துட்டோம், இந்த காரியம் செவ்வனே நடக்கணும்ப்பா, இது ஜெயிச்சாகணும். சின்ன சின்ன ஆசையில் இல்லை, இல்லை பெருசாக நினச்சாதான் நம்மளுக்கு இந்த அளவுக்காக அது கிடைக்கும். ஆனால் முயற்சி பண்ணுவோம், பேசுகிறவா பேசிகிட்டே இருக்கணும், நல்லது சொல்கிறதா சொல்லுவா, கெட்டது சொல்கிறதா சொல்லிகிட்டே இருப்பா, பின் பேச்சு பேசுகிறவா பேசிகிட்டே இருப்பா. இதை பற்றி எல்லாம் கவலை விட்டுருவேன். உங்களுக்குள்ள ப்ராசஸிங் நிறைய மாற்றங்கள் அறியும். தியானம், யோகா, நிறைய விஷயத்தை கற்றுப்பேன். அதே மாதிரி தெய்வீக பக்தியில் ஆர்வம் கொண்டதாக இருந்துருப்பேன். யாரோடு யாருடைய குணாதிசயங்கள் எப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உலகத்தில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருந்துருக்கு. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இனி வரக்கூடிய காரியத்தை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிறையா தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு வேல் வைத்து காப்பாற்றுவார். கும்பராசி என்பர்களே, ஒரு பிரச்சனையோ ஒரு விஷயமோ நடந்தால் தான் நல்லவா யார் கெட்டவா யாருங்கிறது தெரிய முடியுது. நிறையா பார்த்துட்டேன் லைஃப்பில், இவாட்ட இந்த பொறுப்பை கொடுப்பேன் பெருசாக பேசுவாள், கடைசியில் பார்த்தா ஒன்றும் செய்ய மாட்டாள். இப்போ பெருசாக பேசுவாள், கடைசியில் போய் பின்னாடி பேசுவாள். அதனால் யார் எனக்கு உபகாரம் பண்ணாலும் தயவு செய்ய உபகாரம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே நான் வந்துட்டேன். இதை நீ சொல்லிவிட்டு, இதை பண்ணிவிட்டு திருப்பி சொல்லி காமிக்கிறது எதுக்கு? அதனால் தயவு செய்து எனக்கு உபகாரமே வேண்டாம், நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழுமையான வேலையை நீங்கள் பார்த்துட்டுருப்பேன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணணும். சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுவோம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சில நேரம் யதார்த்தமாக பேசுவோம். அந்த யதார்த்தமாக பேசணும் பார்த்தீங்களா, அப்போது நம்மளை சாதாரணமாக இட போட்டுருவோம். அதனால் அதை மாதிரி வச்சுக்கவே வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம்னா தெய்வபக்தி 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 தெய்வபக்தியிலேயே ஆழ்ந்துன்றிருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், உடம்புக்கு நல்ல மாற்றத்தையும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் இன்றைக்கி நல்லா பேசுவோம். உங்கள்கிட்ட நிறையா நிறையா காரியங்கள்லாம் இந்த தினத்தில் கேட்பேன். அதே மாதிரி உங்களுடைய எடுக்கக்கூடிய காரியங்கள் பிறருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி என்பர்களுக்கு குடும்ப நலனில் முக்கியத்துவத்தை எடுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. அமோக பலன்களை கொடுக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சோர்வு இருக்கும், சரி அப்புறம் பார்த்துப்போம் இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற சில யோசனைகள்லாம் பண்ணுவேன். ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியாது இருக்கும், ஆனால் அது நல்லதுக்கு தான். ஏன்னா ஒருவேளை முடிவெடுத்து அது தடங்களாக எடுத்துனா, அதனால் நிதானமாக முடிவெடுங்கோ, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். மத்தியானத்துக்கு மேலே நிறையா விஷயம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். திடீர் பண வரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி என்பர்கள் சில நேரங்கள் சில பேர் கோவப்படுற மாதிரி பேசுவாள், சில பேர் தன்னை அறியாமல் ஏதாவது உளறி பேசிவிடுவாள், சரி அப்போதைக்கு கோபம் பயங்கரமாக வரும், இந்த கோபத்தை அடக்கிப்பேன். கோபத்தை அடங்கினா, கோபத்தை அடக்கினா அது ஒரு பெரிய நோயின்னு ஓஷோ சொல்கிறார். அந்த மாதிரி கோபத்தை அடக்காதிக்கும் அப்போதைக்கு சொல்லுங்க, அல்லது அவள் மனம் புண்படாத மாதிரி நைஸாக சொல்லுங்க. அப்படி சொல்லிவிட்டேன்னா அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கும் அது பெரிய பாதிப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு புதிய தொழில் வெற்றியாக அதற்குண்டான நபர்களை சந்திப்பேன், முயற்சி எடுப்பேன், லாபங்களும் உண்டு, அற்புதமாக போகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது
ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா ஃபெய்த் இன் ஹையர் ரியாலிட்டி இஸ் a great source of strength அப்படினு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் நம்ம என்னைக்குமே பார்த்துட்டோம்னா நம்மளை விட அடுத்த நிலை இருக்கக்கூடிய சக்தியை என்னைக்குமே நம்பணும். அப்படி நம்பிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்மளுடைய அதீத சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா. நம்ம அம்மா அதுல அவங்க மேல பெரிய பாசம் வச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி அவ மேல முழுமையா நம்புவோம். அடுத்து பார்த்தீங்களா அப்பா. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் அப்பா திட்டிட்டே இருப்பா. அம்மாவை திட்டற அதனால எனக்கு கோவம். ஆனா அவர் மேல பூர்ணமான அன்பு. அதே மாதிரி பார்த்தீங்களா உண்மையான நம்பிக்கை அவ மேல வச்சிட்டு இருப்போம். எப்படி அவ மேல ஒரு பாசம் நம்பிக்கை அவளுக்கு மேல வந்துரும். அதே மாதிரி ஃபேமிலி. ஃபேமிலில கணவர் மனைவி. அடுத்து குழந்தைகள். இல்லையா? இந்த 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 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டதுன்னு வெச்சுக்கோங்களே அவாளுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து தானாவே வந்துடும்னு சொல்றாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவ எப்படி வேணா இருந்துட்டு இருக்கட்டும் நம்ம அவங்க மேல வைக்க கூடிய அன்பை முழுமையாக செலுத்தணும் அப்படினு சொல்லுவாங்க. ஒன்னு. இரண்டாவது பார்த்துட்டோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்ல இரண்டாவது என்ன அப்படினா நம்மளுடைய சக்தி வாய்ந்த உண்மையான சக்தி வாய்ந்தது யாரு அப்படினு பார்த்துட்டோம்னா கடவுள்தான். அந்த கடவுள் மேல பூர்ணத்துவமான சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படினு சொன்னா அதாவது டெடிகேட்டடா முழுமையா நம்ம அர்ப்பணிச்சிட்டோம் அப்படினு சொன்னா எதை பத்தியும் நம்ம கவலைப்பட மாட்டோம் எதை பத்தியும் பயப்பட மாட்டோம். சரி சார் இத பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும்? அதுல தபஸ் யோகா அப்படினு சொல்லியிருக்காங்க. தபம் பண்றது தபஸ் பண்றது ஜபம் பண்றது இது வந்து நமக்கு ரொம்ப உபயோகமா இருந்துருக்கும். வீட்ல நீங்க ஸ்படிக மாலை துளசி மாலை அல்லது பார்த்தீங்களா ருத்ராட்ச மாலை வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா 54 108 அதை அழகா கையில வச்சுட்டு இந்த விரலை பயன்படுத்தாம அழகா அந்த அந்த கையில போட்டுட்டு அந்த நுனி பகுதியில் பிடிச்சிட்டு உள்நோக்கி இழுக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டுனா காலையில கண்ணை முடிந்து ஃபஸ்ட்டு 3 முறை அப்படிங்கிற நாமத்தை 3 முறை ஜெபிச்சுக்கணும். ஜெபிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நாமத்தை சொல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றை உள்ளெடுத்து வெளியில் விடணும். ஒருவேளை நீங்கள் வந்து பரமேஸ்வரரை வேண்டதா இருந்தா நம சிவாய அந்த நமங்கிற வார்த்தை முதல்ல ஆரம்பத்தில் கம்மியாகவும் பின்னாடி நல்ல பெருசாகவும் அந்த நாமம் இருந்துன்னா ரொம்ப விசேஷம். ஒருவேளை மகாவிஷ்ணுவுடைய நாமத்தை சொல்கிறேன்னா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய இப்படி சுவாமியினுடைய ஞாபகத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை அந்த ஜபமாலை முடிகிற வரைக்கும் ஒரு 54 108 நீங்கள் ஜபிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பெரிய மாறுதல் கிடைக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் உடனே போகும். ஏன்னா மனசு முழுக்க பார்த்துட்டுலாம் இந்த சுவாமியினுடைய நாமம் நிறைஞ்சிடும். அப்போ கெட்டது அந்த இடத்துலேருந்து போயிடும். இது ஒரு அற்புதமான ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஆக இன்னைக்கு ஜபயோகம் அதாவது தியானம் அடுத்தது பார்த்துட்டோம்னா சுவாமியினுடைய மந்திரம் இதை வச்சு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அழிக்கிறதும் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். மனசில் எத்தனையோ கவலை இருக்குது என்ன பண்ணணுன்னே தெரியலையா? கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் நன்னா வேண்டுங்க. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மாற்றம் உண்டு. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.